நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போவது அம்பு. அம்பு என்பது உலகத்தில் உள்ள எந்த ஒரு ஜீவனிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு கனியா உள்ளது. மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் இப்படியாக எல்லாவற்றையும் அம்பு காணப்படுறது. வேதம் அம்புக்கு கூறுறது, உன்னில் அம்பு கூறுவது போல பெருநடத்திலும் அம்பு கூறுவாய் ஆக என்று. தேவன் முதல் மனிதனாகிய ஆதாமை உண்டாக்கி அவனுடன் அம்பா இருக்கும்படி அவனுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உருவாக்கினார். அவர்கள் இருவருடனும் தேவன் ஏதேன் தோட்டத்தில் அம்பாக உலாவி வந்தார். ஆனாலும் அவனை விளங்கலாம் என்று கச்சிக்கிற சிங்கம் போல் அலைந்து திடீர சத்ருவானவன் இந்த மனிதர்கள் மத்தியில் கீழ்படியாமை என்னும் பாவத்தை விதைத்து தேவன் புசிக்க வேண்டும் என்ற கனியை புசிக்க வைத்தனால் பாவமானது மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரித்து விட்டது. ஆனாலும் தேவனுடைய அம்பானது திரளான பாவங்களை மூடும். அதனால் தான் தேவன் மனிதன் மேல் கொண்ட அம்நிமித்தம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறனவனோ அவன் கட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தாளரை உலகத்தில் இவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையின்படி தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி அம்மை மீட்டு கொண்டார். நமக்காக பூமியில் பிறந்த இயேசப்பாவின் பிறந்தநாள்தான் நாம் என்று கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இயேசப்பா அம்மரத்தில் அம்பா இருக்கிறது போல் நாமும் எல்லோரிடத்திலும் அம்பு அம்பாக இருக்க வேண்டும். இந்த அம்பு அமரத்தில் இல்லாவற்றால் ஒன்று கொண்டீர் பன்னூண்டில் சொல்லப்பட்டது போல் நம் மனுஷர் பாசிகளையும் தூதிர் பாசிகளையும் பேசினாலும் சத்தமிரவங்களும் போலும் ஓசிர காய்த்தாலும் போலும் இருப்பேன். நம் திருக்காசன வரத்தை உடையனாக இருந்த சில ரகசியங்களையும் சில அறிவையும் அடைந்தாலும் மலைகளை பெருக்கத்தக்கதாக சில விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அம்பு எனக்கு ஈராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்குண்டான யாவற்றையும் நான் என்னாலும் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டடிக்கப்பட கொடுத்தாலும் அம்பு எனக்கு ஈராவிட்டால் எனக்கு பிரயோசனம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னுடைய அம்மானது அம்மை நிரப்பும் போது அந்த அம்பு நீடிய சந்தேகம் தயம் உள்ளது. அம்புக்கு பொறாமை இல்லை. அம்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தப்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சலத்தையும் தாங்கும், சலத்தையும் விசுவாசிக்கும், சலத்தையும் நம்பும், சலத்தையும் சகிக்கும். அம்பு ஒரு கால் மொழியாது. ஆனால் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் விசுவாசம், நம்பிக்கை, அம்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அம்பே பெரியது. எனவே கிறிஸ்துவாகிய நாம் இந்த அம்பில் நிறைந்துள்ள சாட்சியாக வாழ்ந்து தேவனுக்காக அநேகரை ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.